குட் ஈவினிங் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஐ எம் விக்னேஷ் ஃப்ரம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பொன்செல்வி மேடம்கிட்ட எக்ஸாமுக்கு இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண எக்ஸாம் வந்து பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன். அந்த எக்ஸாமில் ஒரு குவெஸ்டினில் ஒரு ரேங்கில் நான் என்னோடய போஸ்டிங்கை மிஸ் பண்ணேன். மேடம்க்கு ஆல்ரெடி தெரியும் அது. அப்போது அதை விட்டுட்டேன். அப்போது மறுபடியும் அடுத்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதும் உடனே டெட் வந்தது, கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் நியமன தேர்வுக்கு படிக்கும் போதும் மேடம்கிட்ட தான் ஜாயின் பண்ணி நான் படித்தேன். அப்படி படிக்கும் போது மேடமோட ஷார்ட்கட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, டெஸ்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நோட்ஸ்லாம் வந்து எல்லா டாபிக்ஸுமே கிளியராக கொடுத்துருந்தாங்க, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் மெயினாக வந்து அந்த ஒன் மார்க் டைப்பில் இருந்த அந்த 6000 க்வெஷ்சன்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். அண்ட் தென் எல்லோரும் இது PGTRB அண்ட் UGTRB பாலிடெக்னிக் TRB BHS ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் இந்த எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம என்ன தான் நோட்ஸ் ஃபுல்லாக படிச்சிருந்தாலுமே அந்த ஒன் மார்க்கை ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு கடைசி நிமிஷத்தில் யூஸ் ஆகும். அது வந்து மேடம்கிட்ட கண்டிப்பாக கிடைக்குது. அதனால் எல்லோரும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் மாலினி. நான் பிஆர் மேக் அகாடமியில் வந்து UGTRB கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் இப்போ வந்து செலக்ட் ஆகியிருக்கேன், போஸ்டிங் செலக்ட் ஆகியிருக்கேன். என்னோடய ரேங்க் வந்து 162. எனக்கு மேமோட டீச்சிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்டக்ட் பண்ண அந்த டெஸ்ட்டு சீரீஸ் வந்து கிட்டத்தட்ட 6000 கொஸ்டினுக்கு மேலே இருந்தது. நான் ஒரு டெஸ்ட்டு கூட மிஸ் பண்ணது கிடையாது, எல்லாமே வந்து நான் அட்டன் பண்ணுவேன். அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லை, நான் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அட்டன் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, மேமோட அந்த ஷார்ட்கட் சொல்கிற விதம் வந்து அது ரொம்ப எனக்கு இந்த எக்ஸாமில் வின் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. யாரும் வந்து இப்போது நான் கூட மேமோட இதில் PGTRP கிளாஸும் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் அதுலேயும் வின் பண்ணுவேன். மேம் எனக்கு நல்லா கெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் டு பிஆர் அகாடமி. ஹாய், ஐ எம் ஹானஸ்ராஜ். என்னோடய ஊர் தஞ்சாவூர். நான் பிஆர் மேத்ஸ் அகாடமியில் UGTRP படித்தேன், பாஸ் பண்ணிட்டேன். என்னோடய ரேங்க் 212. ஜாப் கிடச்சிருச்சு. ஜாப் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறத விட ஒரு லைஃப் கிடச்சிருங்கன்னு தான் சொல்லணும். தேங்க்ஸ் டு பிஆர் மேத்ஸ் அகாடமி. ஸ்பெஷலாக எங்கள் மேமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க நிறையா ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தாங்க, நிறைய டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணாங்க. எப்போது டவுட் கேட்டாலும் கரெக்டாக கிளியர் பண்ணுவாங்க. எங்களுக்கு ரொம்ப மோட்டிவாக இருந்தாங்க. அவங்களால தான் இந்த வெற்றி. ஸோ தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் டு பிஆர் மேத்ஸ் அகாடமி. தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் ராஜலக்ஷ்மி. நான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். என்னோடய UGTRB ரேங்க் 253. நான் பிஆர் மேக்ஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த வெரி ஷார்ட் டைமில் நான் இவ்வளோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிஆர் மேக்ஸ் அகாடமி ரொம்ப யூஸ்ஃபுல் பண்ணாங்க. அவங்களோட ஷார்ட்கட் மெத்தட், ஓல்டு கொஸ்டின் பேப்பர், நோட்ஸ், டெலிகிராம் கொஸ்டின்ஸ், டெஸ்டர்ஸ், ஃபுல் டெஸ்ட், இப்படி டெய்லி ஏதாவது ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வெரி ஷார்ட் டைமில் என்னால் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட பொன்செல்வி மேமோட ஷார்ட்கட்ஸு, அப்புறம் எனி டைம்னாலும் வாய்ஸ் மெசேஜில் கிளியர் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு டவுட்னாலும் வாய்ஸ் மெசேஜில் கிளியர் பண்ணிடுவாங்க. வெரி ஷார்ப்பாக இருப்பாங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, எங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் அவங்களோட சப்போர்ட்டிவ் மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே மேக்ஸ் அப்படின்னாலே பிஆர் மேக்ஸ் அகாடமியை தான் சூஸ் ரெஃபர் பண்ணுவேன். தேங்க்யூ. ஐ எம் கலைவாணி. நான் வந்து பிஆர் மேக்ஸ் அகாடமியில் வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன். அவங்களோட ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் வந்து மாடல் பேப்பர்ஸ் எல்லாமே எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது அவங்க என்ன டவுட்ஸ் கேட்டாலும் அவங்க அப்பப்போ எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. அது எல்லாமே எனக்கு வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் மேம்.
மேம் என்னோட பேரு சாமந்தி மேம். நான் 57th ரேங்க்ல இருக்கேன். என்னோட ரோல் நம்பர் வந்து 3290300045 மேம். மேம் நீங்க சொல்லி கொடுத்த ஷார்ட்கட்ஸ் தான் மேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. முக்கியமா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா பிடிச்சதுன்னா ஷார்ட்கட்ஸ் மேம். நம்ம எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணாலும் நம்ம சால்வ் பண்ணும் போது ரொம்ப டைம் எடுத்துக்கும், எல்லா கொஸ்டினும் நம்மளால அட்டன் பண்ணவே முடியாது. நம்ம ஷார்ட்கட் தெரிஞ்சா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா ஃபாஸ்டா போட்டு முடிக்கலாம், நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதனால ரொம்ப தேங்க்யூ மேம். ஓ சாரி, படிக்கிறவங்க கான்ஃபிடென்ட்டாக ஜாயின் பண்ணி படிக்கலாம் நம்ம பிஆர் மேக்ஸில். தேங்க்யூ மேம். என்னுடைய நேம் எம் பிரதீபா. என்னுடைய ஊர் திருவண்ணாமலை. என்னுடைய ரேங்க் 106. நான் பிஆர் மேக்ஸ் அகாடமியுடைய யூஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட். இந்த ஜாப் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். பிஆர் மேக்ஸ் அகாடமியில் புன்செல்வி மேடம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க கொடுத்த ஷார்ட்கட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நோட்ஸுமே ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அவங்க கொடுத்த டெஸ்ட் எல்லாமே நான் போட்டு பார்த்தேன். அரௌண்ட் 6000 எம்சிக்யூஸ் டெஸ்ட் வச்சுருந்தாங்க மேம். மெயினாக மேம் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட்ஸ் வந்து எக்ஸாம் அல்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் யூஜிடிஆர்பி இல்லைன்னா பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நான் வந்து பிஆர் அகாடமியில் புன்செல்வி மேம்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் மேம். எனக்கு வந்து மேடமோட டெஃபினிஷன்ஸு அந்த இதெல்லாம் புரிய வைக்கிறதுனால கீழே இறங்கி சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி 10 யூனிட் முடிச்சதுட்டு ஃபுல் டெஸ்ட்டு எல்லாம் வைக்கும் போதும் கொஸ்டின் பேப்பர் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் என்னோட எக்ஸாம் ஹாலில் எனக்கு அந்த டிப்ஸ் யூஸ் ஆச்சு. உனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் டஃப்னா எல்லாருக்கும் டஃப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பெரிய கொஸ்டின்ஸ்லாம் ஜம்ப் பண்ணி போயிடுங்க. சின்ன சின்னதாக ஈஸியாக அடிக்க முடிச்சதெல்லாம் அடித்து போயிடுங்க அப்படின்னாங்க. மேம் சொன்ன மாதிரி நான் 1.5 மணி நேரத்தில் 1 to 180 வரைக்குமே நான் கொஸ்டின் பேப்பரை வந்து அது எனக்கு ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிகிட்டே போக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களோட டெஸ்ட்டு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து என்னோட ரேங்க் 154. மகாலட்சுமி ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க் ஃபார் யுவர் டீச்சிங் அண்ட் கைடன்ஸ் எவ்ரி திங். தேங்க்யூ மேம். ஹாய், ஐ எம் சிலம்பரசன் ஃப்ரம் விழுப்புரம். நான் ரேங்க் லிஸ்டில் 81வது இடத்துல இருக்கேன். யூஜிடிஆர்பி பிஆர் மேக்ஸ் அகாடமி ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ மேடமுடைய அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எல்லா டாபிக்ஸுமே வந்து மேடம் வந்து நிறுத்தி நிதானமாக வந்து புரிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதே போல் வந்து எந்தெந்த டாப்பிக்லாம் வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணால் வந்து நம்மளால் டைமிங் எப்படி சேவ் பண்ண முடியும், எக்ஸாம்பிளை நம்ம எப்படி எந்த அளவுக்கு வந்து நம்ம டைமிங் வந்து நம்ம சேவ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியுன்றத தெளிவாக வந்து நடத்துனாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச்.